நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்போம், இந்த ஃபோனோட கேமரா வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம அந்த ஃபோன் வாங்குற இடத்துல கேட்போம். இல்லை நம்ம யூடியூப்ல சில இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம், இந்த ஃபோனோட கேமரா வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து என்கிட்ட 64 மெகா பிக்சல் இருக்குது, உன்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் என்கிட்ட 48 தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 48 தான் அப்போ கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து கேமரா மித் அப்படின்றக்குள்ள ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 ஃபிக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதாவது 8 கேமரா மித். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. அதாவது ஐஃபோனில் வந்து 12 மெகா பிக்சல் தான் இருக்குது, ஆண்ட்ராய்டில் வந்து கிட்டத்தட்ட 108 மெகா பிக்சல் போயிட்டாங்க, 200 மெகா பிக்சல் போயிட்டாங்க. இப்போ சாம்சங் வந்து 576 மெகா பிக்சல் லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. ஸோ அதெல்லாம் ஏன் அந்த 12 மெகா பிக்சலுக்கு ஈக்குவல் ஆக முடியல அப்படின்னு நீங்கள் எனக்காச்சும் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அதனால் அப்படின்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சென்சாரோட காஸ்ட்டும் அதிகம், அந்த சென்சாரோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும். அந் அதில் வந்து இமேஜ் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் ப்ராசஸிங்னா என்ன அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த ஐஃபோனில் வந்து இமேஜ் ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். அப்படியே நீ ஆண்ட்ராய்டுக்கு வந்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க மொபைல்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்சரோட ரேட்டும் கம்மியாகும், சென்சரோட சைஸும் கம்மியாகும், இமேஜ் ப்ராசஸிங் வந்து அவ்வளோவோ ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. சில ஃபோன்ஸில் வந்து கேமராக்காக வர்ற ஃபோன்ஸில் மட்டும் கொஞ்சம் இமேஜ் ப்ராசஸிங் நல்லா பண்ணியிருப்பாங்க, சில ஃபோன்ஸில் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் ஐஃபோனில் வந்து எப்போவுமே 12 மெகா பிக்சல் தான் கொடுத்தாலும் அவங்க இமேஜ் ப்ராசஸிங் சூப்பராக இருக்கும் ஆண்ட்ராய்ட் கம்பேர் பண்ணும்போது. நான் வந்து மிட்ரேஞ்ச் சொல்கிறேன், ஃப்ளாக்ஷிப் நான் சொல்ல கிடையாது, ஓகேங்களா? கிடையாது. ஃப்ளாக்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க, இமேஜ் ப்ராசஸிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் சென்சரும் வேறு போட்டிருப்பாங்க, அதனால தான் இதுக்கு வித்தியாசம். சரி, அடுத்து ரெண்டாவதுக்கு வருவோம். அதிக மெகா பிக்சல் இருந்தால் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்குமா? முன்னாடி பார்த்த மாதிரி முன்னாடி ஒரு கண்டினியூஷன் கூட வச்சுக்கலாம், அது வந்து கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இமேஜ் ப்ராசஸிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், அந்த சென்சார் பொறுத்து எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். ஸோ 64 மெகா பிக்சல் எடுத்துக்கிட்டாலும் சரி, 48 மெகா பிக்சல் எடுத்துக்கிட்டாலும் சரி, 13 மெகா பிக்சல் எடுத்துக்கிட்டாலும் சரி, 8 மெகா பிக்சல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் சென்சாரோட அந்த காஸ்ட் அந்த டிபெண்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் உங்களோட அவுட்புட் ஃபோட்டோ வந்து நல்லதாக அமையும். ஸோ அதனால் யாராச்சும் வந்து எனது 64 மெகா பிக்சல் இருக்குது, எனது 108 மெகா பிக்சல் இருக்குது, ஒன்று தானே இவ்வளோ கம்மியாக இருக்கா, ஸோ அப்போலாம் கேட்டால் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். மெகா பிக்சல் முக்கியம் கிடையாது, அதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் ப்ராசஸிங் சென்சார் அது மாதிரி எக்ஸட்ரா அந்த இது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மெகா பிக்சலுங்கிறது முக்கியமே கிடையாது, மெகா பிக்சல் முக்கியமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த 64 108 ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அது வந்து இருக்குன்னு சொல்கிறது தான், 108 மெகா பிக்சல் இருக்குது அப்படின்ட்டு வந்து வாங்கினா சரி அதுக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் இருக்கனால அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பிக்சல்ஸ் இருக்கும், இந்த 64 108 அதிக பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ்னால் உங்களால் நல்லா ஜூம் பண்ணி பார்க்க முடியும், அட் த சேம் டைம் ஒரு ஃப்ளக்ஸ் அடிக்கிறது. ஸோ அது மாதிரி பெரிய பெரிய இமேஜஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 64 108 வருது, ஓகேவா? ஓகேங்களா? டிஃபால்ட்டாக இருக்கிற கேமரா ஆப்பை விட தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்றினா நல்லதா அப்படின்னு கேட்பீங்க, அதாவது ஸ்டாக் கேமராக்கும் நம்ம ப்ளே ஸ்டோரில் ஏற்றுற கேமரா ஆப்பும் நல்லதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக ஸ்டாக் கேமரா தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஏற்றலாம், பட் அதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸஸ்லாம் இருக்கும், ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நானும் நிறைய டைம் டைப் பண்ணி பார்த்துருக்கேன், சிலதெல்லாம் அமௌண்ட் கட்டி இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம், டிஃபால்ட்டாக இருக்க ஸ்டாக் கேமரா யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டாக் கேமராவில் தான் ஸோ அவங்க வந்து சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டாக இருக்க ஆப்பில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் ஏற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள், பட் கண்டிப்பாக ஸ்டாக் தான் பெஸ்ட். அடுத்து நாலாவது இருக்கிறதா ஒரு இது, ஃபோட்டோவை ஜூம் பண்ணி எடுத்தால் தான் நல்லா இருக்குமா? இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ வந்து நார்மலாக இருக்குது, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குன்னு வைங்க, அது ஜூம் பண்ணி எடுத்தால் தான் நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஜூம் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ கண்டிப்பாக ஜூம் பண்ணாதீங்க, உங்கள் இதில் ஆப்டிக்கல் ஜூம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், அதாவது ஆப்டிக்கல் ஜூம் டிஜிட்டல் ஜூம் ரெண்டு இருக்குது. ஆப்டிக்கல் ஜூம்னா அந்த சென்சாராலே ஜூம் பண்ணிக்க முடியும், ஸோ அதில் வந்து எந்த ஒரு நாய்ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ எதுவுமே இருக்காது, ஸோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தனியாக ஜூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் சில கிரைன்ஸு நாய்ஸு அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த புளி புளிப்புளியாக வர்றது அதெல்லாம் நிறையா வந்துடும். ஸோ அதனால் ஜூம் பண்ணி எடுக்காதீங்க, நம்ம அதுக்கப்புறம் வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணி எடுக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுதான் வந்து இப்போது பயங்கரமாக ஓடிட்டுருக்குது, அதாவது உன் ஃபோனில் எத்தனை கேமரா இருக்குது, எனது 4 இருக்குது, எனது 5 இருக்குது, எனது 3 தான் இருக்குது அப்படின்ட்டுலாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது, எத்தனை கேமரா இருந்தாலும் அதோட யூசஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து பிரைமரி கேமரா, அது வந்து எப்போலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஸோ அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.
அடுத்து அல்ட்ராவைட் கொடுக்குறாங்க, ஆனால் அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதோட குவாலிட்டி வந்து சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லலாம். டேலைட்டுக்கு ஓகே, ஆனால் டேலைட்லேயும் அந்த ஷார்ப்னஸில் கொஞ்சம் அடி வாங்குது. ஆனால் நைட் டைமில் மட்டும் அல்ட்ராவைட் போட்டு எடுத்தால் இருக்கிறதுலே கேவலமான ஃபோட்டோ அதெல்லாம் கிடைக்குது. அதனால் அந்த அல்ட்ராவைட் எது கொடுத்தாங்கன்னு தெரியல, கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா கொடுத்துரும். அடுத்து மேக்ரோவோட கிட்டக்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுக்கலாம், பட் அதையும் நல்லா கொடுத்துருங்க. 2 மெகா பிக்சல் இது வரைக்கும் நான் 2 மெகா பிக்சல் தான் ஓடிட்டுருக்குது. சில இதெல்லாம் 5 மெகா பிக்சல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் அந்ததுலேருந்து நான் 2 மெகா பிக்சலே உட்காந்துருக்காங்க, அது எதுக்குனே தெரியல. டே லைட்டுக்கு ஓகே, நைட்லாம் மேக்ரோ சுத்தமாக இது பண்ண முடியாது. அல்ட்ராவைடு கூட ஓரளவு கேட்டகரியில் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த மேக்ரோ லென்ஸை நைட் டைமில் மட்டும் எடுத்துக்கவே முடியாது, அவ்வளோ கேவலமாக வந்துடும். அடுத்து டெப்த்து போர்ட்ரேட் சொல்லுவாங்க, அதாவது பேக்ரவுண்டை பிளர் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது இருந்தால் தான் பேக்ரவுண்ட் பிளர் ஆகுமா இல்லை ஆகாதா, அதை நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய கேமரா இருந்தால் தான் அந்த ஃபோன் நல்ல ஃபோனாக ஆமாம். மிச்சமாரி 3 கேமராவில் இருந்தால் அது நல்லா இல்லையான்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கேமராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தால், 4 கேமரா இருக்குன்னா பார்த்து வாங்காதீங்க. எத்தனை கேமரா இருந்தாலும் அதில் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோவாக வருதா அதை தான் நீங்கள் பார்க்கணும். 4 கேமரா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிட்டு ப்ரைமரி மட்டும் நல்லா இருந்து மிச்சம் 3 கேமராவும் மொக்கையாக இருந்துச்சுன்னா அது வாங்கினதே நீங்கள் வேஸ்ட்டு. அதனால் 4 கேமராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு யூடியூப்ல நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. டெப்த் கேமரா இருந்தால் மட்டும்தான் பேக்ரவுண்ட் பிளர் ஆகுமா, அதாவது போர்ட்ரேட் மோடில் போட்டோ எடுக்கும்போது. இது ஆப்ஷன் நோ. ஏன்னா டெப்த் கேமரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அது சென்சார் இருந்தால் தான் பண்ணவே முடியும் ஆக்சுவலாக. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஐஃபோனில் வந்து போர்ட்ரேட் சென்சர் இன்னும் வர்றதே கிடையாது, ஆனால் அவங்க போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா அது அவங்க வந்து சாஃப்ட்வேர் மூலிமா பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணலாம், பட் நீங்கள் கேமரா அந்த ஒரு டெப்த் சென்சர் இருக்கல அது இருக்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது. பட் பண்ணுறாங்க ஐஃபோன், நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல கிடையாது, பட் அது வந்து கொஞ்சம் நுண்ணியமாக பண்ணணும். ஏன்னா இந்த ஏஜ் டிடக்ஷன்லாம் வந்து அந்த சென்சர் இருந்தால் தான் இருக்கும். அந்த சென்சராச்சும் ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா அதுவும் 2 மெகா பிக்சல் தான், அது அதுக்கு மேலே இருக்குது. நான் என் ஃபோனில் வந்து டெப்த் சென்சரை மறைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், டெப்த் சென்சர் மறைக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 2 ஏஜ் டிடக்ஷன் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அதனால் டெப்த் சென்சர் வந்து இருக்கலாம், அது டெப்த் சென்சர் இருந்தால் தான் பேக்ரவுண்ட் பிளர் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது, இல்லைனாலும் பண்ணலாம். பட் அது நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து லோ லைட்டில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாமா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லோ லைட், நோ லைட் கிடையாது, லோ லைட், அதாவது கொஞ்சம் லைட் இருக்கிற ஈவினிங் டைம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃப்ளாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுக்கணும்னா, ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் கொஞ்சம் லைட் அடித்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கிட்டக்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நான் வந்து இந்த பென் இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த பெண்ணை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா, இந்த இடத்துல வச்சு நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்தேன்னா என்ன ஆகும்னா, இந்த பென் வந்து இந்த பெண்ணில் வந்து அந்த லைட் பட்டு இது கொஞ்சம் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நான் வந்து தூரத்தில் இந்த பெண்ணில் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் தூரத்தில் வச்சு நான் எடுத்தேன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்டை ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக தான் வரும். ஸோ லோ லைட்டில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண தேவை கிடையாது. மேபி நீங்கள் வந்து தெரியல, அந்த ஆப்ஜெக்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கேவலமாக தான் வரும், அதுதான் ஒரு உண்மை. சரி, லாஸ்ட்டாக ஒரு இதுக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது ப்ரோ, என்னது வந்து எடுக்கும் போது நல்லா இருந்தது ப்ரோ, கேமரா குவாலிட்டியில் சூப்பராக இருந்தது ப்ரோ, ஆனால் 1 வருஷத்தில் 2 வருஷத்துக்கானதுக்கப்புறம் 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக கேமரா குவாலிட்டியே போயிடுச்சு. சில பேர்த்துக்கு 1 வருஷத்துலேயே போயிடும், சில பேர்த்துக்கு 2 வருஷம், சில பேர்த்துக்கு 3 வருஷம், சில பேர்த்துக்கு 4 வருஷம். ஸோ அது ஏன் ப்ரோ அப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு 2-3 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல கிடையாது, இது வந்து கொஞ்சம் மேஜரான ரீசன்ஸ்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து கேமரா லென்ஸில் மேபி ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம ஏதாச்சும் கைப்பட்டிருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராச் விழுந்துருக்கும். ஸோ அதனால் போகிறக்கு கொஞ்சோண்டு சான்சஸ் தான் இருக்குது, அதிகம் அப்படி ஆகாது. அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர வர கேமராலாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்கல்ல, ஸோ அதனால இருக்குது. நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்து மேபி உங்களுக்கு வந்து அது மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஏன்னா வந்து ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரே இதானே யூஸ் பண்ணிருக்கோம். சில பேர் இப்போ நம்ம ரிலேஷனில் இல்லை யாரும் ஃப்ரெண்ட்ஸு வேறு ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா, ஸோ அந்த கேமரா குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அப்படி தெரியலாம். அடுத்து 3வது, இது வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க, ஆனால் உண்மை அதுதான். என்னென்னா பிராண்ட்ஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் இருக்குது, ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க, அந்த அப்டேட்டில் மேபி கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்குது, சான்சஸ் நிறையாவே இருக்குது. கேமரா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி, இது வந்து ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு எது வேணால் சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த ஃபோன் வாங்குவோம். எப்போவுமே ஒரு கஸ்டமர் ஒரு ஃபோன் வாங்குறாங்கன்னா 4 வருஷத்துக்கு அந்த ஃபோனை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தால் அவங்க எத்தனை ஃபோனை லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த எல்லா ஃபோனையும் வாங்குற கஸ்டமர் இருக்கணும் இல்லை. அதனால தான் நம்ம ஒரு 1 வருஷம் 1-2 வருஷம் அவ்வளோதான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கையிலலாம் இருக்கும். அதனால தான் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சி விட்ருவாங்க. கேமரா குவாலிட்டி மட்டும் கிடையாது, பேட்டரி இதெல்லாம் இருக்கும், நல்லா குறைச்சி விட்ருவாங்க. ஸோ அதனால் அப்படி இது உங்களுக்கு குறையிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா மேபி இந்த இதெல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா,
உங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு, இப்போ வந்து ஒரு ஃபோன் வாங்கி 3 வருஷம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, மேபி அது ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி இது குறைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கோல் நடந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது வந்து ஒரு மித் கிடையாது, இது ஒரு உண்மைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த வீடியோ ரன் பண்ணிக்கலாம். See you soon in next video. Bye.